ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். யார் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் மாறும், அவர்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படும், அவர்களுடைய வழிகள் கோணலாயிருந்தாலும் அது செவ்வையாய் மாறும், இருள் வெளிச்சமாய் மாறும். இதை வேதம் முழுவதும் நம்மால் பார்க்க முடியும். மெய்யாகவே தேவன் தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் காண்பிக்கப்படுகிறதை ஆமென் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஆண்டவர் சிந்தையிலே கொண்டு வந்து பலப்படுத்தின வார்த்தை இதுதான். அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார். கர்த்தர் யார் பட்சத்தில் காணப்படுகிறார்களோ அவர்களை என்ன செய்கிறாராம்? 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹாலலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யார் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார்? வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் அவர்கள் யார்னா, எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்கள். எகிப்தை விட்டு வெளியே வந்ததும் அவர்கள் வந்து நின்றது வனாந்தரமாக இருந்தாலும் அவர்கள் வந்து கண்டது மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருப்பதை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே வந்ததும் எப்படி பார்க்க வச்சார் தெரியுமா? இங்கே பாருங்க, இப்படி பார்க்க வச்சிட்டார். ஏன்னா கீழே பார்த்தா எங்கே தான் வனாந்திரம். ஆண்டவர் இப்படி பார்க்க வைத்து விட்டார். வெளியே வந்ததும் அவர்கள் எதை கண்டார்கள் என்றால், தங்கள் பட்சத்திலே தங்களுக்கு அனுகூலமாய் கர்த்தர் இருப்பதை கண்டார்கள். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு பயமில்லாமல் முன் செல்ல. ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை, என்ன நிச்சயம் தேவை தெரியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்படேன் சொல்றாரு? தேவரீர். எகிப்திலிருந்து வெளியே வந்ததும் கர்த்தர் பட்சத்தில் இருப்பதை காண்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பட்சத்திலே நான் காணப்படுவேன். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் மேல் அவர் தோன்றுவாராம். அவர்கள் மேல் அவர் தோன்றுவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அதன் அடையாளம் என்ன, அதன் அர்த்தம் என்ன? உனக்கான ஒரு பிரகாசமான வாழ்க்கையை, பிரகாசமான ஃபியூச்சரை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் பட்சத்திலே கர்த்தர் காணப்பட விரும்புகிறார். நம்மிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், எகிப்திலே அல்ல நீ இருக்க வேண்டியவன், எகிப்தை விட்டு வெளியவா.
சகரியா 2 அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளையவன் சொத்தை பிரித்து கேட்கிறான் தகப்பனிடத்திலே. தகப்பன் செய்கிறார், சரி 2 பேருக்கும் சொத்தை பிரித்து கொடுத்தாச்சு. சொத்தை பிரித்து கொடுத்ததும் இளைய குமாரன் என்ன செய்கிறான், தகப்பனை விட்டு தூரம் போகிறான். தூரம் போக போனவன் கொஞ்ச நாள் கழித்து குறைவு பட துவங்குகிறான், எல்லாத்தையும் செலவழிக்கிறான். அதன் பிறகு அவன் புத்தி தெளிந்தவனாகி தகப்பனிடத்தில் திரும்புகிறான். அவன் குறைவு படும் போதும் எல்லாம் நஷ்டப்பட்ட போதும் அவனுடைய தகப்பன் உயிரோடு தான் இருக்கிறார். ஆனா என்னவென்றால், அவன் பட்சத்தில் அந்த தகப்பன் காணப்படவில்லை. எப்பொழுது அந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து, அந்த பன்றிகள் கூட்டத்திலிருந்து அவன் எழுந்து தன் தகப்பனிடத்தில் திரும்பினானோ, அவன் என்ன நினைச்சிட்டு வந்தான் தெரியுமா, என்னை பார்த்து நீ என்ன செய்ய போறாரோ, கண்டிப்பா பிள்ளையா அக்செப்ட் பண்ண மாட்டாரு, அட்லீஸ்ட் வேலைக்காரன் இல்லை. நீங்க இந்த பேசேஜ் படிச்சீங்கன்னா தெரியும், அவன் ஓடி வரவில்லை, தகப்பன் தான் ஓடி வந்தார். ஹல்லேலூயா. இவன் திரும்பினதும், இவன் எகிப்தை விட்டு அந்த அடிமைத்தனத்தை விட்டு இவன் திரும்பினதுமே தகப்பன் அவன் பட்சத்திலே காணப்பட்டார். இதைதான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நமக்கு ஏன் அந்த நிச்சயம் இன்னும் வரவில்லை, ஏன் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், காரணம் என்ன? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், எகிப்து. இந்த மேகம் இவர்களை இந்த மேகம் சந்திக்கும் போது, அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கானான்ல கால் எடுத்து வைக்கிறது வரைக்கும் இவர்களை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி இவர்களை கொண்டு போனது என்ன தெரியுமா? மேகம். மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, ஆமென். நேரம் போய்விட்டது, நேரம் அதிகம் இல்லை, ஆமென். எனவே கொஞ்சம் வேகமாய் போய் சொல்ல வேண்டிய காரியங்களை மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தெரிந்த வேத பகுதியானதுனால எல்லா வசனங்களையும் எடுத்து வாசிக்கவில்லை, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் அவர்களை எப்படி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. 77வது சங்கீதம் 20வது வசனத்தில், உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தைய போல, ஆட்டு மந்தைய போல, ஆடை பொறுத்த வரைக்கும் மேய்ப்பன் இல்லைனாலே வழி தவறி போயிடும். அது சின்ன ஆடா இருந்தாலும் சரிதான், 10 வருஷம் சீனியரான ஆடா இருந்தாலும் சரிதான், மேய்ப்பன் இல்லைனாலே அது வழி தவறி போய்விடும். 107வது சங்கீதம் அதனுடைய 4-5 வசனத்தில், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அதாவது சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது 7வது வசனம், அவர்களை அவன் நானா நடப்பேன், ஆனால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, இந்த 5வது வசனம் மாதிரி இருக்கும், கர்த்தரால் நடத்தப்படுவேன் ஆனால் நான் தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர முடியும். நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நான் அபிஷேகம் பெற்றாச்சு, இனி எனக்கு தெரியும் எப்படி வாழணும் என்று போகிறவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, பசி தாகம் ஆத்துமா தொய்ந்ததாகவும் காணப்படும். ஆண்டவருக்கு தெரியும், நல்லா தெரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆமென். ஒரு ஆடுக்கு மேய்ப்பன் இல்லைன்னா அந்த ஆடு வழி தவறி போய்விடும். எனவேதான் தாவீது 119வது சங்கீதம் கடைசி வசனத்திலே இப்படி ஜெபிக்கிறார், காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. எனவே எகிப்திலிருந்து இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்ததும் ஆண்டவர் ரெடியா இருக்கிறார்.
சந்திச்சிட்டு சூப்பர் கை கொடுத்துட்டு போவதற்கல்ல. தேவன் பட்சத்தில் காணப்படுவது கை கொடுத்து போவதற்கல்ல, கைபிடித்து நடத்தி கொண்டு செல்வதற்கு. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவு இருக்கணும், இந்த நிச்சயம் இருக்கணும். என்ன தெளிவு? நானா நடந்தா, நானா நடந்தா. பசி, தாகம், பட்டினி, ஆத்மா தொய்ந்து போகிற நிலைமை. ஆத்மா தொய்ந்து போச்சுன்னா என்ன இருந்து தெரியுமா? லெக்க போய் அடைவதற்கு முன்னமே பாதியில ஓட்டம் முடிஞ்சிடும். ஆனால் நான் கர்த்தரால் நடத்தப்படுவேனானா? நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. தனித்து நிற்க முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினா. இந்த பாட்டு நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த பாட்டு நம்மளும் பாடணும். தனித்து செல்லும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத பைபிளா, நாம் படிக்காத பைபிளா, நாம் பேசாத பிரசங்கமா, நாம் பாடாத பாட்டா, நான் அட்டன் பண்ணாத கூட்டமா? ஹா, தனியா போனா தவிச்சிருவோம். ஆனா தகப்பனால் நடத்தப்படுவோமானால் தாபரிக்கு ஊருக்கு போய் சேருவோம். இந்த தெளிவு தேவை. அப்ப எனக்கு என்ன தேவை? ஆண்டவரே, எப்போதுமே என் பட்சத்தில் நீர் காணப்பட வேண்டும். அதற்கு நான் எகிப்தை வெறுக்கணும், எகிப்தின் வாழ்க்கையை நான் விரும்ப கூடாது, எகிப்தை விட்டு வெளியே வரணும். ஆமென். இந்த மேகம் என்ன செய்ததாம்? அவர்களை வழி நடத்த. அதனுடைய 20 வசனத்தை வாசிங்கள். யாத்திராகமம் 13:20. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தில் ஓரமாய் ஏகாமலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி. இரவும் பகலும், டே அண்ட் நைட் வந்து கர்த்தரே நடத்துகிறார். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு தெரியும். அப்படி நடத்தும் போது முன்பாக செங்கடல் என்கிற தடை வந்தது, மாரா என்கிற தடை வந்தது, எத்தனையோ தடைகள் வந்தது. தேவனால் நடத்தப்படும் போது தடை வரும், ஆனால் தடைபடாது. நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலலூயா. யாத்திராக 40 அதிகாரம் அதனுடைய 36 வாசித்தீர்களே. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் GPS அவர்கிட்ட தான் இருக்கிறது. அவர் போட்டுட்டு நடத்துவார். வழி நடத்துகிறது மேகம். அவர் முன்பாக நிற்கிறார், அவர் முன்பாக செல்லுகிறார். இன்னைக்கு நீ போக வேண்டாம்னா நீ போக கூடாது. நீங்க அவர் 40 நடத்தின அனுபவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு இடத்துல போய் பாளையம் இறங்கிறார். நீங்க யோசுவா புஸ்தகத்துல எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல யோசுவா புஸ்தகம் மாத்திரமல்ல, அது யாத்திராகமத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஆமா, ஹோம்ஒர்க், எத்தனை இடத்துல பாளையம் இறங்கினார்கள் நீங்க போய் கண்டுபிடிங்க. பாளையம் இறங்கினார்கள், பாளையம் இறங்கினார்கள், பாளையம் இறங்கினார்கள், பாளையம் இறங்கினார்கள் இருக்கும். மேகம் எழுமோ, இவங்க பிரயாணம் பண்ண புறப்படுவாங்க. மேகம் முன்னாக செல்லும், இவங்க போவாங்க. திடீர்னு மோசிட்டு சொல்ல, நீங்க போடு, இங்க ஆல்ட்டு போடு, அங்க பாளையம் இறங்குவாங்க. ஏன் ஆண்டவர் இப்படி நடத்தினார், ஏன் இப்படி நடத்தினார்? அவருடைய நடத்துதலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் காலு வீங்கலையா. கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார், காலு வீங்க விடல. இதுக்கு மேல இன்னும் கொஞ்ச தூரம் நடத்தினா கொஞ்ச தூரத்தை கடக்க முடியும். ஆனா என் பிள்ளைக்கு காலு வீங்கும்னு தெரிஞ்சு ஹால்ட்டு போடு. அதாவது தனியாக உக்காந்துருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்கள் கால் வீங்கினது நீங்களாக நடந்ததில்ல, கர்த்தர் நடத்தி கால் வீங்கலை, கர்த்தர் நடத்தி செருப்பு தேயலை, கர்த்தர் நடத்தி இந்த ட்ரெஸ்ஸு பழசாகலை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நஷ்டம், இழப்பு, வேதனைக்கு காரணம் நாமா நடந்தது.
என்ன பொறுமையா நடத்தி இருக்கிறார். கரவலாடுகளை அவர் மெதுவா கால் வீங்க, அதை விடுங்க. லாக்டவுன் ஆரம்பத்தில் அநேகர் இங்கிருந்து நார்த் இந்தியாவுக்கு நடந்து போனாங்க. ஒரு வீடியோ பார்த்தலாம், அன்னைக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை. ஒரு தாய், அவங்களும் வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தாயார் ஒரு குழந்தையை தூக்கி நடந்து போகிறாங்க, பின்னாடி ஒரு பிள்ளை காலை இழுத்து இழுத்து போகுது. வலி தாங்க முடியலை, தாங்க முடியலை. அந்த தாயாருக்கு வேற என்ன பண்ண முடியும்? அவங்க காலையும் ரத்தம், கையில் ஒரு பிள்ளை, வேற ஆப்ஷனே கிடையாது, வேற வழியே கிடையாது. கொஞ்சம் சகிச்சுட்டு வா. ஆனா ஆண்டவரை பாருங்க, அவர் என் கால் வீங்க கூடாதுன்னு பார்த்து, நான் ஓட போனாலும் மேகம் எழும்பல. விடுங்க ஆண்டவரை, உட்காருவா, காலை பாரு எப்படி வீங்கிரு. அதெல்லாம் விடுங்க, நான் கண்டுக்க மாட்டேன், ஆனா அவர் கண்டுக்குவார். எவ்வளவு நல்ல தேவன். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க க்ளோரே, உம்மை போல ஜீசஸ், உம்மை போல யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. எரேமியா ஒரு குழியில் அடைச்சி வச்சிருப்பாங்க. ஆமே. அதன் பிறகு எரேமியாவை தூக்கி விடணும் வெளியே. அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு மறந்துட்டு, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள கயிறும் போடப்படும், துணியும் போடப்படுது. குழியிலேருந்து எரேமியாவை தூக்கணும். ஏன் குழியிலேருந்து தூக்க எதை போடணும்? கயிறை போடணும். ஏன் துணியும் சேர்த்து போடுறாங்க? ஏன்னா துணியை சுற்றி வைக்கிறதுக்கு, இல்லைன்னா குழியிலேருந்து இழுக்கும் போது உடம்பு ஸ்கிராச் ஆகும். மேலே தூக்கும் போது உடம்பெல்லாம் கீறல் விழும். நீங்கள் பைபிளில் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு கண் வைத்து பார்த்து பார்த்து நடத்துகிறார் தெரியுமா? யாருங்க உங்கள் பட்சத்தில் காணப்படணும்? உங்க கால் வீங்கிறத பார்த்துட்டு திரும்பி இருந்து சிரிக்கிறவங்களையா? எல்லாரும் காலேபு கிடையாதுங்க. என்ன, எல்லாரும் காலேபு கிடையாது? காலேபு யாரு? எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கு. 40 வயசுல இருந்த பலன் 80ல இருக்கு. எல்லாரும் காலேபு கிடையாது. அவருக்கு தெரியும். மோசே இங்க ஹால்ட் போட்டுரு. மோசே ஆண்டவர் என்ன ஆண்டவரே போட்டுரு, கால் வீங்குது பாரு. கர்த்தரால் நடத்தப்பட விட்டு கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. கர்த்தரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம், அவர் நமக்கு முன்னாக போய் இடத்தை பார்த்துட்டு அவர் ஃபர்ஸ்ட்ல போறார், ஃப்ரண்ட்ல போறார். மேகத்துல நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சீங்களா தெரியும், மேகஸ்தம்பத்திலிருந்து பார்த்தார், மேகத்திலிருந்து கூப்பிட்டார், மேகத்திலிருந்து பேசினார். அதாவது மேகத்தை அவங்க பார்க்கறாங்க, மேகத்திலிருந்து அவர் இவர்களை பார்க்கறது இவங்களுக்கு தெரியாது, ஆனா அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவர் கூட மோசேன்னு கூப்பிடுற ஒண்ணு, மோசே ஒண்ணு, மேகத்தின் நடுவிலே மோசே போறாரு. யாத்ராகம் 24, மேகத்தின் நடுவிலிருந்து மோசையோடு பேசினார், மோசே உள்ள போறார். ஆமென். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்மேல அக்கறை கொண்டு நம்மை நடத்துகிற தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆமென். யாத்திராகமம் 13:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மேகம் அவர்களை விட்டு விலகவில்லை.
பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து பாதுகாக்க பாதுகாக்க. ஏசாயா 4:5 பிற்பகுதியிலே நம்முடைய சபையில கூட அந்த வசனத்தை வைத்திருக்கிறோம். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். சில தேடுறாங்க, எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு, கண்டுபிடிக்க போகும்போது மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் எதுங்க மகிமையானவைகள், எதின் மேலெல்லாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் மகிமையானவைகள். அப்படி என்றால் இந்த ஆராதனை வேளையில ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது கர்த்தருடைய நாமம் என் மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று? அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் கிறிஸ்துவுக்குள்ளானவன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் மாறும் போது அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். அவனுடைய அடையாளமே கிறிஸ்துவுக்கு உள்ளானவன், அவன் மேல்தான் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, விலகவில்லை, கர்த்தர் பாதுகாக்கிறார். அதே ஏசாயா 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். வழி நடத்துகிறார், வழியில் எல்லாம் பாதுகாக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்திலே காணப்படும் போது இந்த நம்பிக்கை நிச்சயம் இருந்ததுனால தான் தாவீது சொல்றாரு, படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை. அப்சலோம் துடிச்சிட்டு இருக்கிறான், தாவீது மட்டும் கையில கிடைச்சிட்டா தாவீது தூங்குறார். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன். இன்னைக்கு இந்த நிச்சயம் இல்லாததுனால தான் நான் படுத்தா தூக்க வர மாட்டேங்குது, படுத்தா தூக்க வரல. ஐயோ நாளைக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 57 சங்கீதம் 1 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டை நிழலிலே வந்து அடைவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து பாதுகாப்பேன், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கர்த்தரின் பட்சத்தில் காணப்படும் போது என்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். நமக்கு தெரியும் வெளியே போகும்போது எவ்வளவு தூசி காத்துல நம்ம மேல படும், தூசி நம்ம மேல பட்டதே வீட்டில் வந்துதான் தெரியும். ஆனா ஒரு இடத்துல பட்டா மட்டும் உடனே ரியாக்ஷன் வரும், எந்த இடத்துல தெரியுமா? கண்ணுக்குள்ள. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சீஷர்களை அக்கறைக்கு அனுப்பிவிட்டு ஆண்டவர் மலை மேல ஜெபித்து கொண்டிருந்த போது நடுக்கடலிலே காற்று பலமாய் வீசி அவர்கள் தத்தளித்துக் கொண்டார்கள். அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு கடல் மேல நடந்து வந்தாராம், கடல் மேல நடந்து வந்தாராம். கடல் மேல் நடந்து வந்தது எதற்காக? 1 காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வைத்தார், பார் நான் கடல் மேல் நடக்கிறேன் என்பதை காண்பிக்கவா? இல்ல, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை காண்பிக்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஏன் இவங்க போடுறதுக்கு முன்னாடி அந்த தீ எரிஞ்சிட்டு தானே இருந்துச்சு. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கண்ணுக்கு தெரியலையே தேவகுமாரனை, ஆனா இவங்களை போட்டதும் அவர் வந்துட்டார் பாத்தீங்களா. நேபுகாத்நேச்சாருக்கு அவர் 4th பர்சன், ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, முடி கூட கருகல. ஆண்டவர் 4வது வந்திருப்பாருன்னா பாதி எரிஞ்சிருப்பாங்க, வஸ்திரெல்லாம் தீ பிடிச்சிருக்கும். இல்லை, வெளியேந்து பார்க்குறவனுக்கு பார்க்குறவங்களுக்கு அவர் 4th பர்சனோ 5th பர்சனோ 6th பர்சனோ 7th பர்சனோ எப்படியோ, ஆனால் உள்ளே இருக்கிறவனுக்கு தான் தெரியும், He is my first. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மேகத்தின் கீழ் வருகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல்
உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த மேகத்திலிருந்து கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார், கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 14:19-20 வசனங்களை வாசியுங்கள். 14:19-20 வசனங்கள். இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி, தேவ தூதனானவர் விலகினா அந்த மேகம் அப்படியே விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. ஏன் இப்படி? சில நேரத்தில் புரியாது. ஏன் முன்னாடி இருந்த மேகம் விலகி பின்னாடி நிற்குதுனாலே நம்ம அப்படி ஜெர்க்காகி நிற்போம். ஏன்னா அந்த மேகத்தை பார்த்து தான் ஃப்ரெண்டில் போயிட்டே இருக்கிறோம். சில நேரத்தில் புரியாது நமக்கு. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் எதை செஞ்சாலுமே அதில் நமக்கு நன்மை மட்டும்தான் இருக்கிறது. இதை இதை நம்புறவங்க மாத்திரம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதான், அவ்வளோதான். ஆண்டவர் அவன் உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாலும் அதில் எனக்கு நன்மை மட்டுமே உண்டு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாரும் சொல்லுங்க, சகலமோ, 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 சகலமோ நன்மைக்கு ஏதுவாய். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவர்களை அடுத்த வசனத்தை வாசிங்க, 20. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் அவர்கள் நடுவில் வந்து நின்றது. எத்தனை இரவுகள் படுத்து தூங்கி காலையில் எழும்பணும், நமக்கு தெரியாது. எத்தனை எகிப்தின் சேனை வந்துச்சு தெரியுமா? அவர் விலக்கி வச்சிருந்தார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்தனே. அவர் விலக்கி வைக்கிறார். விலக்கி வைக்கும் போதே சத்துரு ஓடி இருக்கணும். சத்துரு நின்றுட்டே இருக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14:24 வசனம், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா, நீ பார்த்து கலங்குகிற பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கலங்கடிக்க போகிறார். ஆமென். நான் அவர் பார்க்கிறார். அப்ப ஏன் திரும்பி இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிற? உன்ன மேகத்தை பார்த்துட்டு முன்னாடி நடந்தான்னு சொன்னேன். நீ முன்னாடியே நடந்துட்டு இருந்த அந்த மேகம் ஏன் எழும்பி பின்னாடி போகுது? அது பாட்டு கூட்டிகிட்டு போயிடு. அதான் மேகத்திலிருந்து கர்த்தர் பார்த்து. என் பிரச்சனை சால்வாக ஒரே வழிதான் இருக்கு. நான் பார்க்கறதுக்கு பதில் அவர் பார்க்கணும். எத்தனையோ பேரை வச்சு பார்த்துட்டோம்ல, எத்தனை பேரை வச்சு பார்த்துட்டோம், ஏதாவது சாத்தியமாச்சா? அவர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. சால்வ் ஆகாத ப்ராப்ளம் சுமந்து கொண்டு யாராவது வந்திருக்கிறீங்களா? அவரை பார்க்க விடுங்க. அவரை பார்க்க விட என்ன வழி? நீ அவரை பாரு. மேகத்திலிருந்து இப்படி பார்க்கிறார். ஏன்னா பிள்ளைகளுக்கு பிரயாணத்துக்கு டைம் ஆச்சு. புறப்படுற கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் விடிஞ்சதும் பிள்ளைகளை கூட்டிட்டு போனோம். என்ன தடையா இருக்கு? இப்படி பார்க்கிறாரு. நீ இன்னும் போகலையா? நீ இன்னும் பார்க்கலையா? வெயிட் பண்ண. அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி ஓடி போவோம். இந்த டயலாக் வேற யாரோ பேசினது மாதிரி இருக்கா? எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் ஓடி போறதுக்கு நிக்கிறாங்க. இஸ்ரவேலர் ஓடி போறது நிக்கிறாங்க. பார்வோன் துரத்தி விட்டான் இருக்கு பைபிள்ல. ஓடி போ சீக்கிரமா. பைபிள் இருக்கு யாத்திராகமம் 12 அதிகாரம் அதனுடைய 39 வசனம். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவாய் புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் போதும். துரத்தி விடப்பட்டார்கள். இந்த சாப்டர் இந்த காரியம் அப்படியே மாறப்போகுது. எப்போ தெரியுமா? கர்த்தரின் பட்சத்தில் காணப்படும் போது. ஆமே. உன்னை துரத்தி விட்டவனை நீ தேடியும் காணாதபடிக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ எகிப்தியர் சொல்றாங்க நம்ம ஓடி போவோம். நேற்று தானப்பா இத இஸ்ரவேல சொன்னாங்க. அவன் வரான், ஓடிரு ஓடிரு. என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். என் பட்சத்தில் இருப்பதை நான் பார்க்கறது மாத்திரம் அல்ல, என்னை துரத்த நினைக்கிற சத்ருவையும் பார்க்க வைப்பா. என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இவர் இவர்களை நடத்தி தாபரிக்கும் ஊருக்கு. 107 சங்கீதத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 8 வசனத்தை வாசியுங்கள். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி. 7 வசனம், தாபரிக்கு ஊருக்கு போக அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அதனுடைய 30 வசனம், அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நாடின துறைமுகத்தில் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் என்றல்ல, அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் பட்சத்தில் காணப்பட வேண்டியது அவசியம். இதற்கு என்ன தேவை தெரியுமா? எகிப்திலிருந்து வெளியவா. எகிப்து என்பது எதை காண்பிக்கிறது? அடிமைத்தனம். யாத்திராகமம் 13:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 13 அதனுடைய 3 வசனம், நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாள். அடிமைத்தன வீடு. இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்ய முடியாது தெரியுமா? அவர்களால் புறப்பட முடியாது. பாதை இது என தெரியும். இந்த காரியத்தை இதுதான் எனக்கான பாதை என தெரியும். இதிலே தான் பயணிக்க வேண்டும் என எல்லாமே தெரியும். அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் தேவை கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை என ஆல்ரெடி எல்லாம் தெரியும். ஆனால் அடிமைத்தனம் அவர்களை புறப்பட விடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனற்றவர்களா, நம்பிக்கையற்றவர்களா, வாக்குத்தத்தத்துக்கு அந்நியரா, காணியாட்சிக்கு புறம்பானவர்களா? அல்லவே. அவர்கள் தேவனுடையவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய முற்பிதாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது அல்லவா? தேவன் வாக்குத்தத்தங்களை சும்மா சொல்லிவிடவில்லையே, ஒவ்வொரு வாக்குத்தத்தை சொல்லி உடன்படிக்கை செய்கிறாரே. அந்த உடன்படிக்கை அடையாளமாக முற்பிதாக்கள் பலிபீடம் கட்டினார்களே, இதெல்லாம் இவங்க தலைமையில தானே வரப்போகிறது. ஆனா இவங்களால ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை? இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். நீ பிள்ளையானாலும் நீ அடிமைப்பட்டிருந்தால் உனக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை என்ற கலாத்தியர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையானாலும் அவன் வளர்றது வரைக்கும் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் கிடையாது. சொத்து பையனுக்கு தான் வரப்போகுது, பிள்ளைக்கு தான் வரப்போகிறது. ஆனா பிள்ளை வளராம அதே போலதான் நமக்கு ஒரு தேவன் உண்டு, நமக்கு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா அடிமைப்பட்டிருக்கிறவனால வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியாது. ஒரே வழிதான் இருக்கு, வெளியவா. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை நீ விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எத்தனை,
ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எத்தனை, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எத்தனை, அது மாத்திரமா ஒவ்வொரு கோத்திரத்துக்கு என்று தனித்தனியாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எத்தனை, இதையெல்லாம் உடையவர்கள் தானே இந்த இஸ்ரவேலர்கள், இந்த 600,000 புருஷர்கள். ஆனால் ஏன் அவர்களால புறப்பட முடியவில்லை? அடிமைத்தனம், அடிமைத்தனம் புறப்பட விடாது, அடிமைத்தனம் சத்துருவை எதிர்க்க விடாது, அடிமைத்தனம் பிரயோஜனப்பட விடாது, அடிமைத்தனம் பிரயாசத்தின் பலனை காண விடாது. எனவேதான் வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டோம், நாங்கள் நிறைய வரோன்னு எதிர்பார்க்கிற இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் வருகிறது. பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். ரீசன் என்ன? பாவம். பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா செய்யறதெல்லாம் தீமையா இருக்கிறது. உள்ளம் சொல்லுது வசனத்தின்படி வாழுன்னு, ஆனா மாம்சம் எதிராய் செய்கிறது. என்ன செய்ய? நிர்பந்தமான மனுஷன். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசியா செய்தது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று செய்தார்கள், முறையிட்டார்கள், நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் ஆமென் அதனுடைய 12 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரே நாமம் இயேசு என்னும் நாமம். வாழ்க்கையில நெருக்கம், சில அடிமைத்தன நுகம் நம்மை வந்து இருக்குவதை போல காணப்படும் போது இமீடியட்டா நாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டிய நாமம் என்ன தெரியுமா? இயேசு. அதுதான் புலம்பல் 3:55 சொல்லப்பட்டிருக்கிறது, மகா ஆழமான கிடங்கில் இருந்து கர்த்தாவே உமது நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். அவர்களுக்கெல்லாம் இந்த திவ்ய, இந்த தேனிலும் மதுரமா, தேனிலும் மதுரம், உம்முடைய நாமம் எவ்வளவு பரிமள தைலத்தை போல வாசனையா இருக்குது, மதுரமா இருக்கிறது. கன்னியர்கள் அதை விரும்புறாங்க. சங்கீதக்காரனுக்கு நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை, ஆனா சங்கீதக்காரன் சொல்கிறது அவருடைய நாமம் சமீபமா இருக்குது. நான் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தேன் என்கிட்ட சொல்லல அவரு. ஆமே, இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லாம காணியாட்சிக்கு புறமான எனக்கும் உங்களுக்கும் சொல்லி இருக்கிறார்னா, அவர் நமக்கு பாராட்டின கிருபை. கைகளை உயர்த்தி இயேசு என்ற தீரு எப்போதுமே மிக ஸ்தோ சத்தமா, இயேசு என்ற ரலமதனம சேரமலரா, வானிலும் பூவிலும் வானிலும் பூவிலும் வல்லமையுள்ள நாமமதே. தூயர் சொல்லி துதித்திடும் சத்தமா, இயேசு என்ற. பிரியமானவர்களே, செலிப்ரேட் ஜீசஸ், இயேசுவை கொண்டாடுங்கள். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமம் வானத்துக்கு கீழே எங்கும் கொடுக்கப்படவில்லை. இயேசுவே, உங்க மூச்சு அப்படி இழுத்து விட்டு பாருங்க, இயேசுன்னு தான் கேட்கும். ஹல்லேலூயா. சிலர் இப்பதான் மூச்சே விடுறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே ஓடல, ரொம்ப டைட்டா இருக்கு, என்ன செய்யணும் தெரியல, தனியா உட்காந்துருந்து ஏசப்பா
இப்படி சொல்லி பாருங்க, ருசித்ததுனால சொல்றேன். ஆமே. நீங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறது மாதிரி, காரணம் பைபிள் சொல்லுகிறது அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே என் உள்ளம் ஏங்குதே. முடிந்த அப்படி கைகளை உயர்த்தி சின்ன பிள்ளை மாறி, ஓ மை ஜீசஸ், இயேசுவே தோளின் மீதே சாய, என் உள்ளம் ஏங்குதே, என் உள்ளம் ஏங்குதே, கிருபையாய் தயவாய் விட்டுறாதீங்கப்பா. எங்கள் பட்சத்தில் நீங்க எப்பவுமே காணப்படுறாண்டவர். அப்படின்னா மட்டும்தான்ப்பா எங்களால் வாழ முடியும், எங்களால் நடக்க முடியும், எங்களால் கடக்க முடியும், எங்களால் சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா எங்கள் கால் வீங்கிரும்பா, எங்களால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாதுப்பா. க்ளோரி மலகமதாரா. ஹல்லேலூயா. நல்ல பாதை இருக்கு. இந்த எண்டை தாண்டிட்டேன்னா உனக்கு மறுகரைன்னு தெரிஞ்சிட்டேன்னா கால் வீங்கிட்டு எப்படியும் நடக்க முடியும். எவ்வளோ தூரம் நடந்தால் கால் வீங்கும் நமக்கு தெரியாது. கால் வீங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஆனால் அவருக்கு தெரியும். அதனால தான் கால் வீங்கவில்லை. நம்ம இதெல்லாம் படித்து கடந்து போகிறோம். ஆண்டு சொன்னாரே அது முக்கியம்ப்பா. கால் வீங்கிட்டுன்னா போகணும்னு ஆசை இருக்கு, எலும்புனாலே சும்மாவே நம்ம காலை தூக்கி எடுத்து வைக்க முடியல. வீங்கினதுக்கு அப்புறம் நம்மளால் வீங்கினா தான் தெரியுது நமக்கு எத்தனை நாள் எத்தனை நாள். சில நேரத்தில் தெரியும் நம்முடைய வேகத்தை திடீர்னு பிடிப்பாராட்டவர். இரு உக்காரு, ஒரு மூணு நாள் படுத்தோங்க. கடந்த ரெண்டு மூணு மாதத்தில் நிறைய சிக்காயிட்டேன். எப்பெல்லாம் சிக்காய் இருக்கிற கரெக்டாக பார்த்து ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, மீட்டிங் இல்லாத டைம் பார்த்து தூங்கு. இல்லைன்னா வீங்கிருவேன். நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும். பிரியமானவர்களே கவனிங்க, மெதுவா தான் நடத்துவார், ஆனா கேரண்டி கொண்டு போய் சேர்ப்பார், கொண்டு போய் சேர்ப்பார், கொண்டு போய் சேர்ப்பார். அதனாலதான் நியமித்த ஓட்டத்துல நீ பொறுமையா ஓடினா போதும். ஏண்டவர் அவங்கள வேகமா ஓட பாரு, கொஞ்ச தூரத்தில் கால் வீங்கி அவங்க உட்காருவாங்க. நீ பொறுமையா பொறுமையா ஓடுகிறே, பாட்டு பாட்டா வருது. ஆமே. ஹல்லேலூயா. நோக்கி கூப்பிடுங்க. அடுத்து ரெண்டு வார்த்தை குயிக்கா சொல்லி ஜெபிக்கிறேன். யாத்திராக 12:3. முதல் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். இஸ்ரவேலுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டினதான். கர்த்தர் கிரியை செய்தார். நாம் பற்றி கொள்ளும்படி நோக்கி கூப்பிடும்படி நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் தான் இயேசு. அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமாய் விடுதலை உண்டு. செய்ய வேண்டிய அடுத்த காரியம் நோக்கி கூப்பிட்டு மட்டும் விட்டுற கூடாது. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள, ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள். அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதா இருக்கணுமா? பழுதற்றதா இருக்கணுமா? எதற்கானதா இருக்கணுமா? அடிக்கப்படுவதற்கானதா இருக்கணுமா? எகிப்திலிருந்து வெளியே வர செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அடிக்கப்படுகிற பழுதற்ற ஆட்டுக்குட்டியை நான் தெரிந்து கொள்ளணும். சிம்பிளா சொல்லணும்னா, புரியும்படி சொல்லணும்னா, எகிப்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியே வர எனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை என்னுடைய சொந்தமாக, என் சொந்த இரட்சகராக, என்னுடைய சேவியராக நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அக்செப்ட் பண்ணணும். இன்னைக்கு நோக்கி கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க, நோக்கி கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை,
நீ ஏற்றுக்கொள், நீ ஏற்றுக்கொள். அதுதான் காணானிய ஸ்திரீயை கொஞ்ச தூரம் நடக்க விட ரீசன் என்ன? அவன் புறஜாதி. அவன் வந்து ஏன் இறங்கும் இறங்கும்னு சொன்னா ஆண்டவர் பேசாமல் போயிட்டே வரார். அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரா. இவர் பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு. எனக்கு ஆசை ஒன்று நாயின்னு சொல்றது இல்லை, எனக்கு ஆசை உன்னைய நான் பிள்ளையா பார்க்க விரும்புகிறேன். பிள்ளைகளாக என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். ஆண்டவர் என்ன சொல்ற? உன்னுடைய விசுவாசம் பெரியது. நீ கூப்பிட்டு போயிட மட்டும் செய்யறாது, கூப்பிட்டு வாங்கிட்டு போறாது போயிடாது. அக்செப்ட் பண்ண, அக்செப்ட் பண்ண. ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள். உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், கூப்பிடுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். யோவான் தன் சீஷர்களோடு நின்றபோது இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார். யோவான் 1:36 நடந்து போகிறதை, இயேசு நடந்து போகிறதை அவன் யோவான் ஸ்நானன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அப்படி சொன்னதை அவன் அப்படி சொன்னதை இரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு அவங்க தெரிந்து கொண்டார்கள். அந்த தேவ ஆட்டுக்குட்டியை இயேசு என்ன செய்தார் தெரியுமா? திரும்பி பார்த்து 38 தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் தெரிந்தெடுக்கிறார்களோ அவர்கள் மேல அவருடைய கவனம் இருக்கும். எது வரைக்கும் கவனம் இருக்கும்? கேக்குறாங்க, என்ன தேடுறீங்க ரபி, நீர் எங்க தங்கி இருக்கிறீர்? இயேசு சொல்லுகிறார், வந்து பாருங்கள் என்றார். 39 அவர்கள் வந்து அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை யார் தங்கள் வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்லுகிறார்களோ அவர்களை கர்த்தர் எங்கே அழைத்து கொண்டு செல்வார் தெரியுமா? அவர் எங்கே வாசம் பண்ணி இருக்கிறாரோ அங்கே அவரோடு கூட தங்கும்படிக்கு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 3 நோக்கி கூப்பிடுங்கள், அவரை சொந்தமாய் தெரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். அதனுடைய 12 6-8 உள்ள வசனங்கள். இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடந்தீர்கள். சிம்பிளா புரியும்படி ஒரே லைன்ல சொல்ல விரும்புகிறேன். வெளிய ரத்தம், உள்ள அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சம். வெளியே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம், உள்ள அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சம். வெளியே உள்ள கம்ப்ளீட்டா ஆவியானவர் இந்த வார்த்தையை எழுத வைத்தார். ஆட்டுக்குட்டியானவருடைய தாக்கம் உன் மேல் இருக்கணும். வெளியே உள்ள ஒருவன் என் வழியால் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவ. வெளியே மட்டும் ரத்தத்தை பூசிட்டு உள்ள எப்படி வாழ்ந்துடலாமா? நோ நோ. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கக்கூடாது. வெளியே ஆட்டுக்குட்டியின் ரத்தமானால் உள்ளே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சம், மாம்சம். அவ உள்ளும் வெளியே ஆட்டுக்குட்டியானவர் என்னை முழுவதுமாய் என்னை ஆமே கம்ப்ளீட்டா என்ன கவர் பண்ணும்போது என்னில் நஷ்டமாகிற ஒன்று உண்டு, அதுதான் நான் என்கிற சுயம். வெளியாட்டுக்குட்டியின் ரத்தம், உள்ள மாம்சம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் மாம்சம். இதற்குள்ள இருக்கிறவங்க தான் எப்படி புறப்படுறாங்க தெரியுமா? 12:41 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனையாய் 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 430 முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிய ரத்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்த்தருடைய பந்திக்கு நாம செல்ல போகிறோம். ஆமேன். புரிந்து கொள்ளுங்க, அந்த இரத்தத்தினால அந்த மாம்சத்தினால இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட பூசப்பட்ட வீட்டுக்குள்ளிருந்து அந்த ஆட்டு அடிக்கப்பட்ட ஆட்டை அவங்க சுட்டு சாப்பிடும் போது இந்த ரெண்டும் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் ஓன்னு சத்தம் கேட்குது. அப்ப அந்த சத்தம் இவங்களுக்கு கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா? கேட்டிருக்கும். கேட்டிருக்கும் போது பிள்ளைங்கெல்லாம் கேட்பாங்க, அப்பா அது என்ன சத்தம்பா, அம்மா அது என்ன சத்தமா? இஸ்ரவேல் வீட்டு மூத்த பிள்ளைகளை பெற்றோர் பார்த்து சொல்லியிருப்பாங்க, நம்ம வீட்லயும் விழுந்திருக்கும், இன்னைக்கு நானும் கத்தியிருப்பேன் உன்னை விழுந்து. ஆனா அவர் தம்மை இழந்ததுனால இன்னைக்கு நான் பிழைத்திருக்கிறோம். ஒரே பேரானவர் முதற் பேரானவராகி தம்மை இழந்ததுனால ஆண்டவர் சொல்லுவார். நீங்க யாத்திராகமத்தில் படிச்சீங்கன்னா தெரியும், 26-27 உங்க பிள்ளைங்க கேட்டா சொல்ல அந்த வசனத்தை வாசிங்க, 12:26-27 வசனங்கள். நேரம் போயிட்டு இந்த ஆராதனையின் கருத்து என்ன? இது என்னன்னு கேட்டா நீ சொல்லு, உன் பிள்ளைக்கு சொல்லு. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற முத பிள்ளை அவுட்டு, ஒவ்வொன்னு அவுட்டு. ஒவ்வொரு வீட்டிலயா கூக்குரல் கேட்கும் போது என்னப்பா நீங்க அங்கெல்லாம் ஒரு மாதிரி சத்தம் கேக்குது, என்ன? உன் பிள்ளை கேட்பான், இந்த ஆராதனையின் கருத்தை சொல்லு, உட்கார வச்சு சொல்லு. நம்ம வீட்லயும் இது விழுந்திருக்கணும், நம்ம வீட்டுல இந்த கூக்குரல் கேட்டிருக்கணும். ஆனா அந்த நிலை காலை பாரு. ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நீ நோக்கி கூப்பிட்டு அவரை உனக்காய் தெரிந்தெடுப்பாயானால் உன்மேல் விழும் ஆக்கினை அவர் மேல் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அன்றைய தினமே எகித்த விட்டு வெளியே இன்னும் பாவப்படியில் சிக்கொண்டு வெளியே வராம, வெளியே வர முடியாம அழிந்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இந்த காலை வேளையில கர்த்தரிந்த ரட்சிப்பின் சத்தத்தை, கிருபையின் சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். இது அனுகிரக காலம். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னமே இதோ அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பந்தியை இப்பொழுது அவர்கள் எப்படி ஆசரிக்கிறார்கள் தெரியுமா? இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபித்து முடித்த பிற்பாக மற்றவர்கள் எழுந்து செல்லலாம், பந்தி ஆசரிக்கிறவர்கள் மாத்திரம் அமர்ந்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். எப்படி ஆசரிக்கிறார்கள் தெரியுமா? அதனுடைய 12:11 வசனம், அதை பூசிக்க வேண்டிய விதமாக, அதை பூசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக் கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் பூசிக்க கடவுள். எப்படி பூசிக்கணுமா? அறையில கச்சை கட்டிக்கொண்டு, கால கீழே போய் செருப்பெல்லாம் போட்டு வந்துடாதீங்க. அடுத்து கையில என்ன, அதன் அர்த்தம் நீ பிரயாணம் பண்ண புறப்படு. என்ன இதன் அர்த்தம்? இனி உனக்கும் எகிப்துக்கும் சம்பந்தம் இல்லை. என்ன இதன் அர்த்தம்? ஒருவன் காலில் பாதரட்சை போடுறானாலே அவன் ஆயத்தமாகிறான் என்ற அர்த்தம். ஒருத்தன் தடியை பிடிக்கிறானாலே அவன் பரதேசி என்ற அர்த்தம். இந்த பூமி எந்தன் சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்த. எப்படி எப்படி நீ பஸ்கா ஆசரிக்கணும் தெரியுமா? இதை வாங்கும் போது என்ன ஒருத்தர் கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். நான் நினைச்சேன் எனக்கு வீடு கூட இல்லைன்னு நினைச்சேன், இங்க அண்ணனும் பரதேசியும் நினைச்சேன், இங்க அடிமை நினைச்சேன். இல்லை, அடிமைக்கு காலில் செருப்பு போட கிரைட்ஸ் கிடையாது. எனவேதான் இளையகுமாரன் திரும்பி வரும்போது அவன்கிட்ட என்ன இல்லை? பாதரட்சை இல்லை. தகப்பன் என்ன கொடுத்தார்? பாதரட்சை கொடுத்தார். நாம ஏன் செருப்பை கழுத்திட்டு வரோம்? கர்த்தருக்கு கொடுக்கிற கனம், கர்த்தருக்கு கொடுக்கிற கனம். இங்கே சொல்லப்பட்டது என்னன்னா, நீ பிரயாணம் பண்ண வேண்டியவன், நீ புறப்பட வேண்டியவன், நீ காணானுக்குரியவன், நீ வாக்குத்தத்த சந்ததி. இதுக்கு காரணமா இருந்தது யாரு தெரியுமா? கையில வாங்கி பூசிக்கிறே சாப்பிடுற தெரியுமா? அதான் உன் பிள்ளை கேட்பான்,
என்னப்பா அது ஆராதனை டைம் சண்டே கிளாஸ் டைம் மற்ற டைம்ல எங்களை கீழே போ, மற்ற டைம்ல என் பக்கத்துலேயே இருக்கணும் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனியன் டைம் வரும்போது ஏ போ சண்டே கிளாஸு போ, அது என்னப்பா ஆராதனை சொல்லு. இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவர் அப்படி அடிக்கப்பட்டதுனால. உன் பிள்ளைங்க கேட்பாங்க இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று கேட்டால், உன் பிள்ளைக்கு சொல்லு நம்ம தலைமுறைக்கு என்ன சொல்றோமோ இல்லையோ அப்பா செஞ்சதை சொல்லிடணும், வேற எதை சொல்லலைனாலும் இதை பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு சந்ததி உண்டு, அந்த சந்ததி தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் அவருடைய நீதியை அறிவிப்பார்கள், அவருடைய நீதியை அறிவிப்பார்கள், அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். எங்க அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா, எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, எங்க அப்பாவுக்கு ஒருத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆமென். உன் பிள்ளை கேட்போம் சொல்லு, பழைய ஏற்பாடு பஸ்கா ஆராதனையும் புதிய ஏற்பாடு உடன்படிக்கையின் ஆராதனையிலும் ஆண்டவர் ஒரே காரியத்தை ரிப்பீட் பண்றத பார்க்க முடியும். என்ன தெரியுமா? நினைச்சிரு நினைச்சிரு மறந்துடாத. பழைய பாடல் இது நினைவு கூறுதலின் நாளா இருக்கணும், இது நினைக்கணும், உன்னோட விட்டுறக்கூடாது, உன் பிள்ளைங்க இதை ஃபாலோ பண்ணணும், இது நித்திய கட்டளைனார். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்ற தெரியுமா? நான் வரும் வரை என்னை நினைவு கூறும்படி. ஆண்டவர் ஒன்னே ஒன்று கேட்டுட்டு சொல்லிட்டு இந்த அப்பத்தை தாரார், இந்த ரசத்தை தாரார். என்ன? மறந்துடாத, மறந்துடாத. எப்படி மறக்க முடியும் ஆண்டவரே? ஆமா, நீங்க மறந்திருந்தா நான் மறைஞ்சிருப்பேன். என்ன நினைச்சு உங்களை தந்தீங்களேப்பா, இதை எப்படி மறக்க முடியும்? ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் பட்சத்திலே காணப்பட விரும்புகிறார். இன்னும் இந்த பாவ கட்டுப்பிடியில யாராவது இருப்பீங்கன்னா நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி தூக்குவார் இல்லையே கண்ணீர் சிந்தினே. ஜீசஸ் மலமதனரே, கண்ணீர் துடைத்தார், கண்ணீர் துடைத்தார் என்னை ஆமே, என்னை அணைத்தவரே சந்தோஷமும் தந்தா. ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை வானத்துக்கிறேன் ராக உயர், இடது கரத்தை இருதயத்தில் வைத்து எகித்தின் வாசனையை நீ வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைக்க முடியுமா? எகிப்தின் வாசனையை வேண்ட ஆண்டவரே, எகிப்தின் வாசனையை வேண்ட ஆண்டவரே, வேண்டாம்பா, நான் உம்முடையவன். சுனேமியால் சொல்றது மாதிரி சத்தமா சொல்லுவோமா? என் நேச என்னுடையவ கூட என்னுடையவர் ஆண்டவரே. மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்கள் வாழ்க்கையில் இருந்து கடைசி வரை நடத்தி செல்வீராக. ஒவ்வொருவரையும் கரங்களில் அப்படியே அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் காத்து கொள்ளுங்க. இந்த மாதம் பிள்ளைகளுக்கு நன்மையாய் ஆசீர்வாதம் நடத்துதலை நீர் பட்சத்தில் இருப்பதை ருசி தருகிற மாதமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து